வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் சென்னன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புக்கு என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு, ஏர்லி இண்டியன்ஸ், டோனி ஜோசப் எழுதின ஏர்லி இண்டியன்ஸுன்ற புக்கு. விலை வந்து 699. இந்த புத்தகம் வந்து ஒரு சுவாரஸ்யமான புத்தகம், வித்தியாசமான புத்தகம் கூட. சில புத்தகங்கள்லாம் சில விஷயங்கள்ல நம்மளோட கண்ணை திறந்துரும்னு சொல்லுவாங்கள, அந்த மாதிரியான ஒரு புத்தகம். பொதுவாக வரலாற்றை வந்து புத்தகங்கள் எந்த பார்வையில் எழுதுன்னா, தொல்லியல் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நம்ம வந்து வரலாற்றை எழுதுவோம். ஆனால் இந்த புத்தகம் மரபணு சார்ந்து வரலாற்றை எழுதியிருக்கு, மரபணு சார்ந்த ஆராய்ச்சி ரீதியாக வரலாறு எழுதியிருக்கு. நம்ம முக்கியமாக நம்ம தமிழ் இந்தியர்களோட வரலாறை, இது இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மரபணு ரீதியாக நம்ம வந்து ஒரு வரலாறு வந்து எழுதும்போது இன்னும் கூட அக்யூரேட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு, நிறைய தகவல்களையும் இந்த புத்தகத்தில் அவர் கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன புத்தகம் தான், ஆனால் அதில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, மலை மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரி, வாங்க விஷயத்துக்குள்ளார போவோம். இந்த கதையில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம மனித வரலாறு தான், இந்தியர்களோட வரலாறோடு சேர்த்து மனித வரலாறும் வரும். அங்கிருந்து தான் நம்ம முழுமையாக அப்படியே இந்தியாவுக்கு முழுசாக வருவோம். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவிலேருந்து மனிதர்கள் வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி இப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து தான் வந்து மனிதர்கள் பரவினாங்க, வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன், அதுவும் மரபணு ரீதியாக வந்து பேசப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. இதில் வந்து அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸில் வந்து ஒரு பிரான்ச்சுங்க, இந்த ஹேப்ளோ குரூப்ன்றது, ஹேப்ளோ குரூப்ன்றது ஒரு குரூப்னு வச்சுங்களேன், அந்த குரூப்பை வச்சு தான் நம்ம வந்து இந்த மக்களோட மரபணும் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். இந்த ஹேப்ளோ குரூப்ஸை பற்றி எப்படி வந்து ஜீன்லேருந்து நம்ம வந்து இந்த விவரங்கள்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக கொடுத்துருக்காரு. நான் வந்து ஓவராலாக மேலாப்பில் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து L3ன்ற ஒரு மேக்ரோ ஹேப்ளோ குரூப் இருக்குங்க. அந்த ஹேப்ளோ குரூப்ஸில் நிறைய ஹேப்ளோ குரூப்ஸ் இருக்குது, L1, L2, L3 இந்த மாதிரி, ஓகேங்களா? இது எல்லாமே அந்த ஜெனட்டிக்ஸில் இருக்க பிரான்ச்சஸ், ஓகேங்களா? இதில் இந்த L3ன்ற ஹேப்ளோ குரூப் பார்த்தீங்களா, இது வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த L3 ஹேப்ளோ குரூப்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த L3 மட்டும் இல்லாமல் L0, L1, L2 இந்த மாதிரியான பெரிய பெரிய மேக்ரோ ஹேப்ளோ குரூப்ஸ்லாம் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது, ஆனால் அந்த மேக்ரோ குரூப்ஸோடலாம் கனெக்ட் ஆகல, அந்த L3யோட தான் கனெக்ட் ஆகிறாங்க. இதை வச்சு தான் நம்மளால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே ஏதோ ஒரு ஆப்பிரிக்க பெண் தான் நம்மளோட தாய் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஜெனட்டிக்காகவும் ப்ரூவ் ஆகிடுச்சு ஆப்பிரிக்காவிலேருந்து தான் வந்தோம் அப்படின்றது, வேறு மேஜிக் அதெல்லாம் நம்பாதீங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து தான் மனிதர்கள் வந்திருக்காங்க, 70,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. சரி, 70,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பிட்ட மனிதன் ஆப்பிரிக்காவிலேருந்து எப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து சேர்ந்தனா, ஒரு 65,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்ததாக சொல்கிறாங்க. சரி, 65,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்ததாக சொன்னாலும் நம்மளோட தொல்லியல் ஆதாரங்கள்லாம் நமக்கு என்ன மாதிரியான காமிக்குது அப்படின்னா, 45,000 வருஷத்துலேருந்து ஒரு 38,000 வருஷம், 30,000 வருஷம் அந்த மாதிரி தான் காமிக்குது. 45,000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு ஆதாரம் வந்து மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் வந்து மத்திய பிரதேசத்தில் கிடைக்குது. ஒரு 38,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் ஸ்ரீலங்காவில் கிடைக்குது. ஸோ 45,000 வருஷத்துக்குள்ளார தான் மனிதர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்றதுக்கு தான் ஆதாரம் கிடைக்குது. ஆனால் 65,000 வருஷத்துக்கு போய் வந்திருக்கலாம்ப்பா மனுஷங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, வந்தவங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்தியா ஹிமாலயா வரைக்கும் வந்தவங்க, ஹிமாலயாவுக்கு, அதாவது சப் ஹிமாலயான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வழியாக வந்து போயிட்டு ஹிமாலயா, மியான்மர், அப்படியே சவுத் ஈஸ்ட் ஏசியா, அது வழியாக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்க முதல் இந்தியர்கள், அதாவது ஃபஸ்ட் இந்தியன்ஸ் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கன் மைக்ரன்ஸ், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட கடலோரமாக வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு வந்து பரவியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது ஏன்ப்பா வந்து கோஸ்டல் ஏரியாவிலையும் வராங்க, அப்புறம் ஹிமாலயாவுக்கு மேலாப்பில் அப்படியேவும் போகிறாங்களே, ஏன் வந்து இந்த சென்ட்ரல் இந்தியாவுக்குள்ளாரெலாம் பூரலையா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்குறேன், இந்த கேள்விக்கான பதில் இன்னொரு கேள்விக்கான பதில் இருக்குது. அந்த இன்னொரு கேள்விக்கான பதில் என்னென்னா, இந்தியாவுக்குள்ளார வந்த மக்கள் வந்து அவங்க மட்டும்தானா அப்போ இந்தியாவில் இருந்தாங்க, இந்தியாவில் வேறு மக்கள்லாம் யாருமே இல்லையா, அவங்க வந்தப்போ யாரையுமே ஃபேஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையாலுமே ஒரு மனிதர்களை ஃபேஸ் பண்ணாங்க. நம்ம வந்த மனிதர்கள் மட்டும் இல்லாமல் வேற ஒரு வகையான மனிதர்களும் இருந்தாங்க. அவங்க வந்து மனித இனத்தோட சகோதர மனித இனம்னு வச்சுங்களேன், அவங்க பேர் ஹோமோ எரெக்டஸ். அவங்க தான் இந்தியா முழுக்க பரவி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போனால், 20 லட்சம் வருஷமாக வந்து ஏசியாவில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனித சகோதர இனம்னு வச்சுங்க. சரி, வந்தவங்க என்னாச்சுப்பா, அவங்களாம் இப்போ எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னா,
அவங்கள பற்றியான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு 69 கிலோமீட்டரில் அதிரம்பாக்கம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்கள் பயன்படுத்தின பொருட்கள்லாம் கிடைக்குது. ஸோ சரி, அப்போ அந்த மக்கள்லாம் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்களா, அந்த மக்கள்லாம் மனிதர்கள் வந்து அவங்கள வந்து அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னப்பா மனிதர்கள் அழிச்சிருப்பாங்க, ஏன்னா எப்படி அழிச்சிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல வந்து அழிக்கலை, முதல்ல வந்து கோஸ்டல் ஏரியாவாக வந்து கோஸ்டல் அதாவது கடற்கரை ஓரமாக இந்தியாவோட கடற்கரை ஓரமாக வந்து எல்லா இடத்துலையும் பரவி செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மனிதர்களுக்கு டெக்னிக்கலாக வந்து டெவலப் ஆகியிருக்காங்க, அதாவது வந்து கற்கால ஆயுதங்கள்லாம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அப்படி தயாரித்து அவங்க டெவலப் ஆனதில் வந்து அந்த பழகால மனிதர்கள் வந்து அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அழிச்சிருந்தாங்கன்னா அது உண்மை அப்படின்னா அதான் முதல் இனப்படுகொலையாக இருக்கும்னு வச்சுங்களேன், இந்தியா நிகழ்ந்த முதல் இனப்படுகொலையாக இருந்திருக்கலாம். சரி, அந்த கதையை விட்டுருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஏன் வந்து கடற்கரை ஓரமாக வந்தாங்க அப்படின்னா, மத்திய இந்தியா முழுக்க வந்து இந்த ஹோமோ எரெக்டஸ்ன்ற மனித சகோதர இனம் வந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றதுனால தான் அங்கே போய் அவங்களோட வந்து பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்காகவும் இவர்கள் வந்து ஓரமாக வந்ததா சொல்லப்படுது. சரிங்களா, சரி இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. இது வந்து இப்படி வந்து இந்தியா முழுக்க வந்து பரவிட்டாங்க. இப்படி முதல் முதல்ல இந்தியாவுக்கு வந்தவங்க பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸோட ஜீன்ஸ் தான் வந்து தென்னிந்தியர்களுக்கு அதிகம். நமக்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸோட ஜீன் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா, சரி இதுக்கு அடுத்த கதைக்கு வருவோம். அடுத்ததாக வந்து ஒரு 7000 வருஷம். ஓகேங்களா, 7000 வருஷம் போக்கில் வந்து மறுபடியும் வந்து ஒரு மக்கள் வராங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்தியா முழுக்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இண்டியன்ஸ் வந்து பரவி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, 7000 வருஷத்துலேருந்து ஒரு 9000 வருஷம் இப்போ ஜாக்ரோஸ்ன்னு ஒரு பகுதி இருக்குது, ஈரானில் ஜாக்ரோஸ்ன்ற ஒரு மலை இருக்குது. அந்த பகுதியை சார்ந்த மக்கள் வந்து விவசாயிகள், அவங்க வந்து அங்கே வந்து விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஃபர்டைல் கிரசன்ட்ன்ற ஒரு ஏரியாவில் வந்து அந்த பக்கம்லாம் பரவி இருக்கலாம். சரிங்களா, ஆக மொத்தம் ஆனால் இந்தியாவில் வந்து விவசாயம் முதல் முதல்ல வந்து கண்டுபிடிக்கப்படலை. இந்தியாவுக்கு வந்து விவசாயம் வந்து வேறு இடத்துலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த ஜாக்ரோஸ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து ஜாக்ரோசியன்ஸ்னு வச்சுங்க, அவங்க வந்து அங்கேருந்து இந்தியா பக்கமாக வராங்க. இந்தியா பக்கமாக வரும்போது இன்றைக்கி இருக்க பாகிஸ்தான் பக்கம் வந்து மேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து மக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைக்குது. எப்படிப்பா அப்படின்னா, இந்த ஜாக்ரோஸ் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஃபர்ஸ்ட் இண்டியன்ஸ் வந்து இந்தியாவில் பரவி இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாகரிகத்தை உருவாக்குறாங்க. அதோட எச்சம்னா வந்து அந்த மேகார்ன்ற அந்த இடத்தோட ஆதாரங்கள்லாம் காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான நிறைய கிராமங்களில் வந்து அவங்க வந்து பரவி வாழ ஆரம்பிக்கிறாங்க, விவசாயம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் தான் நமக்கு வந்து முதல் முதல்ல வந்து கோதுமைலாம் வந்து பயிரிட்டதுக்கான ஆதாரங்களும் கால்நடைகளை வந்து வளர்த்ததுக்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்குது. அங்கே இருந்து குஜராத் வரைக்கும் அந்த நாகரிகம் வந்து பறந்து இருந்திருக்கு. சரிங்களா, இப்படி கிராமங்களாக உருவான நாகரிகம் மெல்ல 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 நகரங்களை உருவாக்க ஆரம்பிச்சிது. சரிங்களா, அந்த நகரம்தான் ஒரு பெரிய பெரிய நகரங்களை உருவாக்க ஆரம்பிச்சுது. அவங்களுக்குன்னு மொழி இருக்குது, அவங்களுக்குன்ட்டு காயின்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு எல்லாமே எழுத்து எல்லாமே அவங்களுக்கு உருவாகுது. உருவானதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. அந்த நகரத்தோட பேர் தான் ஹரப்பா அன்மகஞ்சோதாரம். அந்த நகரம் அந்த ஹரப்பா சிவிலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அழிஞ்சதுக்கு பிறகு ஹரப்பன்ஸ் வந்து மெல்ல வந்து தென்னிந்தியாவை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா, சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததாக ஒரு சில விஷயங்களை பார்த்துருவோம். இப்போ தென்னிந்தியாவில் என்ன யார் யார் இருக்கா, ஃபஸ்ட் இண்டியன்ஸ் இருக்காங்க, ஹரப்பன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட் இண்டியன்ஸ் யார், ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. ஹரப்பன்ஸ்ன்றவங்க யார், ஃபஸ்ட் இண்டியன்ஸும் ஜாக்ரோசியன்ஸும் கலந்த ஒரு கலவை. ஓகேங்களா, இப்போ இவங்க தாங்க வந்து ஆன்சிஸ்ட்ரல் சவுத் இண்டியன்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்கள தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சவுத் இந்தியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, தென்னிந்தியர்கள் இருக்காங்களா, அல்லது திராவிடர்கள் இருக்காங்களா, இவங்களோட மூதாதையர்கள் வந்து யாருன்னு கேட்டால் இந்த ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன்ஸ் தான். ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன்ஸ்னால் யார் தெரியுங்களா, ஃபஸ்ட் இண்டியன்ஸ் ப்ளஸ் ஹரப்பன்ஸ். ஹரப்பன்ஸ்னால் யார், ஃபஸ்ட் இண்டியன்ஸ் ப்ளஸ் வந்து ஜாக்ரோசியன்ஸ். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவங்க பேசக்கூடிய மொழி, இப்போ வந்து இந்த மக்கள் யாருன்னு சொல்லிட்டோம், இப்போ இவங்க பேசக்கூடிய மொழி அதை பற்றியான ஆராய்ச்சிகள் தேவை இல்லையா. அப்படி இருக்கும்போது தென்னிந்திய மொழிகளோட தாய்மொழி தமிழ் இல்லையா, திராவிட மொழிகளின் தாய்மொழி தமிழ் அல்லது புரோட்டோ டிராவிடியன் வச்சுக்குவோம். ஓகேங்களா, அதாவது புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் தமிழ் மொழி அல்லது இந்த திராவிட மொழிகளின் தாய்மொழியான புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ். இந்த தமிழ் மொழியோட ஆதி என்ன, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற ஆராய்ச்சி வந்து 1853 வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. 3 இந்த ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சியில் நம்ம வந்து திராவிட மொழிகளை நம்ம வந்து எலமைட் மொழியோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அந்த எலமைட் மொழின்றது என்னன்னா ஜாக்ரோசியன்ஸோட மொழி.
இப்படி கம்பேரிசனில் கிட்டத்தட்ட 250 வார்த்தைகளில் 40% ஒத்து போகுது. ஓகேங்களா, இது வந்து ஒரு பாசிபிலிட்டியாக இருக்குமோ அப்படின்ற எண்ணம் வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு வருது. இந்த இதெல்லாம் ஆராய்ச்சியில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீ, உள்ளம், கட்டில் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 9000 வருஷமாக பயன்பாட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தமிழுக்கு. கரெக்டாக நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கிட்டத்தட்ட நம்ம உடம்புல வந்து எம்டிடிஎன்ஏ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க, அப்புறம் வைக்ரோமோசோம். இந்த எம்டிடிஎன்ஏ என்னென்னா, அம்மாக்கிட்டேருந்து மகளுக்கும் அந்த மகள்கிட்டருந்து அடுத்த அவங்களோட மகளுக்கும் தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா, அப்படி தான் அவங்கள பெண் தான் இந்த எம்டிடிஎன்ஏவை பாஸ் பண்ண முடியும். ஆணுக்கு வருமானம் ஆணுக்கும் இருக்கும் எம்டிடிஎன்ஏ, ஆனால் ஒரு ஆணால் தன்னோட மகளுக்கு பாஸ் பண்ண முடியாது, அம்மாக்கிட்டேருந்து தான் மகளுக்கு பாஸ் ஆகும். அதேமாதிரி வைக்ரோமோசோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் அடுத்த ஒரு ஆண் அடுத்தது அப்படி ஆண் தான் வந்து வைக்ரோமோசோம் பாஸ் பண்ணணும். இதில் இந்த எம்டிடிஎன்ஏ பார்த்தீங்களா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களோட எம்டிடிஎன்ஏ அதில் 90% எம்டிடிஎன்ஏ ஃபஸ்ட் இண்டியன்ஸோடது அப்படின்னு சொல்கிறாங்க. 40% வைக்ரோமோசோம் ஃபஸ்ட் இண்டியன்ஸோடது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களோட மரபணு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க 90% பேரோட தாய் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா, கடைசியாக அந்த ஒரு இந்திய பெண், ஃபஸ்ட் இண்டியன்ஸ் இருக்காங்கல்ல, ஃபஸ்ட் இண்டியன்ஸில் இருக்க ஒரு பெண்கிட்ட போய் சேரும். ஸோ நம்மளில் 90% பேர் வந்து உறவினர்கள் தான், இந்தியர்களில் 90% பேர் உறவினர்கள் தான். அது ஜெனட்டிக்காகவே அப்படி தான். சரி, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம, இப்போ வந்து ஏஎஸ்ஐ பற்றிலாம் ஃபுல்லாக பார்த்தோம். இதுக்கு அடுத்ததாக வந்து, இந்திய வரலாறில் ஆரியர்கள்ன்றவங்க யார், இந்த ஜாதிலாம் எப்படி உருவானுச்சு, இதை பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டிருக்காங்க, கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிங்க. இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த கேள்விக்கான பதிலும் இந்த புத்தகத்தில் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.